தமிழ் பேக்கர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் சித்ராவுடைய மரணத்தில் பல குழப்பங்கள் இருக்கிற இந்த நேரத்துல ஏதாவது ஒரு வகையில நமக்கு உண்மை தெரிந்துராதா? சித்ராக்கு என்னதான் கொடுமை நடந்தது? யாருக்காக இந்த கொலை நடந்தது? இல்ல சித்ரா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா? யார் அவங்களை தற்கொலைக்கு தூண்டுனா? இந்த மாதிரியான பல கேள்விகள் நம்ம கிட்ட டெய்லி டெய்லி எழுந்த வண்ணமே இருந்துட்டே இருக்கு. சித்ரா பத்தின பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துலதான் சார்லி சிட்டன்ங்கிறவரு சித்ராவோட ஆன்மாவுடன் நான் பேசியிருக்கேன்னு சொல்லி அவருடைய யூடியூப் சேனல்ல கோஸ்ட் பாக்ஸ் அந்த இது மூலமா வந்துட்டு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீயா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் இன்னைக்கு நாலாவதா ஒரு வீடியோ வேற ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல கோஸ்ட் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி அதுல விஜய் சித்ரா அவங்களுடைய ஆன்மாவை கூப்பிட்டு அவர் வந்து பேசுறாரு. ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. சித்ராவுடைய ஃபேன்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில சித்ராவோட மரணத்திற்கு நியாயம் கிடைச்சிடாதா, சித்ராவோட ஆன்மா தனக்கு நடந்த கொடுமை எல்லாம் சொல்லிடாதாங்கிற ஒரு ஏக்கத்துல தான் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அவர் மூணு கேள்வி கேட்டிருக்காரு பார்ட் ஃபோர் வீடியோல. அது என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து கேள்வி நம்பர் ஒன்னு வந்து என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் உங்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அதுக்கு சித்ராவுடைய ஆவி அந்த சைடில் இருந்துட்டு அமைதியாக எதுவுமே பதில் சொல்லலை ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அங்கிட்டிருந்து பதில் வருது பிலீவர் அப்படிங்கிற ஒரு பதில். அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க தீங்கு விளைவிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பதில் வருது. மூணாவதா சார்லி அப்படின்னு ஒரு பதில் வருது. ஸோ இது வந்து முதல் கேட்ட கேள்வி. அவர் வந்துட்டு அடுத்து ரெண்டாவது அவர் க்வெஸ்சன் கேட்குறாரு. அந்த க்வெஸ்சன்ல உங்களை கொலை செய்தவர்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ரெண்டாவது கேள்வி. அதை ஃபுல்லாகவே அவர் இங்கிலீஷில் வந்து அங்கே வந்து வேர்ட்ஸில் போட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்போ கோஸ்ட் பாக்ஸ்லேருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல, அமைதியாக இருக்குது. திடீர்னு அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது, என்ன விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு பதில் வருது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களை கொலை செய்தவர்கள் யார் யாருன்னு கேட்கும்போது என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பிரச்சனையை விட்டுறாதீங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரியும் சித்ராவுடைய ஃபேன்ஸுக்கு வந்து சந்தேகம் எழுந்துட்டுருக்கு. அப்படியும் தங்களோட கருத்துக்களை அந்த சேனலோட வீடியோ கீழே வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மூணாவது க்வெஸ்சன் கேட்குறாங்க. அதில் இருந்துட்டு எதுக்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை, அமைதியாக இருக்குது. அந்த அதுலேருந்து ஒரு சவுண்டுமே இல்லை. திடீர்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு அழுகிற குரல் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக தான் கேட்குது, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு பதில் கேட்குது. அதுக்கப்புறமா அதை ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு ஒரு பதில் வருது. மூணாவதா உண்மை அப்படின்னு வருது. நாலாவதா நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை கேட்கும்போது ஐயோ சித்ராவுடைய ஆன்மா பேசியிருக்கேன்னு சொல்லும்போது சித்ராவோட ஃபேன்ஸுக்கு பயங்கர எமோஷனலாக கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது அவ்வளோ எமோஷனலாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கமெண்ட்ஸை கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சித்ராவுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கோட மரணத்துக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அந்த கதையாக நம்ம சித்ராவுடைய மரணம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் நாளுக்கு நாள் சித்ரா பற்றின பல தகவல்களையும் உண்மைகளையும் பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த கோஸ்ட் பாக்ஸில் பேசக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு வந்து உண்மையா, இதை சில பேர் நம்புவாங்க, பல பேர் நம்பவும் மாட்டாங்க. ஸோ எப்படியோ ஒரு வகையில் உண்மை தெரிஞ்சிடாத அப்படிங்கிறதுக்காக கூட சில பேர் இந்த வீடியோஸை பார்த்துட்ருக்காங்க. இந்த கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ பற்றின, சித்ரா அவங்களுடைய ஆன்மா பேசின இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ராவுடைய மரணத்திற்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. சித்ரா அவர்கள் பற்றின பல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.